அதிகமாக பண்ண போகிறேன். இதை நீங்கள் சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கட் பண்ணி வச்ச ஆனியன், அப்புறம் கீரி வச்ச ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச டொமேட்டோ போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் கேரட் பீன்ஸ், சோயா பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு முடி தேங்காய், பொட்டுக்கடல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, கசக்கசை, சோம்பு, மல்லித்தூள், கறி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் வணக்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சதை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு விசில் விட்டுருங்க. கரெக்டாக ஒரு விசில் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வாட்டர் ஸ்டைல் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, புரோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.